ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏர்லின் ஏஆர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வால்நட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வால்நட் அல்வா பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் வால்நட் எடுத்துருக்குறேன் இதை வறுத்து எடுத்துக்கிடலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க பாலில் ஊற வச்சு அரைச்சி அல்வா பண்ணுறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி அல்வா பண்ணும்போது அந்த அல்வாவோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் வால்நட்டை நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இன்றைக்கி நான் வாசனைக்காக நாலு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏலக்காவோட டேஸ்ட்டு பிடிக்காட்டி நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ண வேண்டாம் வால்னட்டை ரொம்ப பவுடர் அரைக்கணும்னு அவசியம் இல்லை திரு அரைச்சிக்கோங்க அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிண்டி விடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க வால்நட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வால்நட்டை இதில் ஆட் பண்ணிக்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வால்நட்டை இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற வால்நட்டை நெய்யில் இந்த மாதிரி வறுக்கும் போது பச்சை ஸ்மெல் எதுவும் இல்லாமல் அல்வாவோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் வால்நட் எடுத்ததுனால ரெண்டு கப் பால் ஆட் பண்ணுறேன் பால் எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிந்தி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பால் எல்லாம் நல்லா வத்திருச்சு இதில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் வால்நட் எடுத்ததுனால ஒ ஒரு கப் சுகர் எடுத்திருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் வால்நட்டுக்கு ஒன்றே கால் கப் சுகர் எடுத்துக்கோங்க சுகர் ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாம் கரைஞ்சி அல்வா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அல்வா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிண்டி விடும்போது எல்லாமே சேர்ந்து வந்துக்கிட்டு இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாக்கிட்டி தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ருசியான வால்நட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏர்லின் ஏஆர் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்